சமத்த புஷ்பதா ஜெகதி நாலு அனுத்தூப்பனுடைய நாலு பாதத்திலையும் நாலு நாலு லட்சணம் சேர்த்தாச்சு. என்ன வந்துருந்தோம் ஜெகதி பன்னெண்டு 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 ஜனசோபி சூத்தம் முழுக்க அநேகமா இதே சந்தஸ்ல தான் ஓடுறது நினைக்கிறேன். ஷட்பதா ஜெகதி ஷட்பதா ஜெகதிதான் ஆறு பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாதமும் காயத்ர பாதமா இருக்கிறதுனால ஆறு பாதம் வந்தாதான் 48 சங்கே பூர்த்தியா. இது இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் பிரகத் சந்தஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த பங்கி இந்த சந்தம் ஏற்கனவே ஒரு பங்கி நடுவில் வந்தது. எட்டு பாதம் எட்டு அஷ்டாட்சர பாதம் அஞ்சு வந்ததுன்னா பங்கி இதுலயே இன்னும் அநேக விதங்கள் சொன்னோம். ஆனா இந்த பங்கிங்கிற சப்தம் வேற பல இடத்துலயும் பிரயோகப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாட்சரனுடைய சந்தஸ் அஞ்சு இன்னும் நாலு நான் இருபதுங்கிற சந்தஸுக்கும் பங்கின்னு ஒரு பேர் பதபந்தி சந்தோ அக்ஷரபந்தி சந்தா இல்லையா. இல்ல என்ன பங்கிலேயே இருக்கக்கூடிய விஷ்ணாபந்தி சந்தா அப்படின்னா வேற இந்த விஷ்ணாபந்தி இங்க வந்துருத்தோம் பதபந்தி அக்ஷரபந்தி இதெல்லாம் காணும் இல்லையா. ஏன்னா அந்த பங்கிங்கிற சந்தத்துக்கு பஞ்ச அப்படிங்கிறதுக்கு பஞ்சாங்க சந்தமும் பங்கிங்கிற சந்தமும் ஒரே மூலத்து. அதனால அந்த அஞ்சுங்கிற சங்கையானது பாதத்தினுடைய அக்ஷர சங்கையா இருந்தாலும் ஒரு பாத சங்கையா கூட இருந்தாலும் சில சமயம் பங்கு இல்ல அக்ஷர சங்கையும் அஞ்சு பாத சங்கையும் அஞ்சு வச்சு ஒரு பங்கி அப்ப அக்ஷர பங்கி அப்படின்னு பெயர் ஜோதி அஸ்வரி அநீதி அஞ்சு 25 அக்ஷரம் எப்படி என்ன ஆகணும் ஏகாதிகமான காயத்ரி சந்தஸ் இது அப்படி பார்த்தா இல்லையா. 24 சந்தோஷ சதுரத்துறை 4 நாளாக தான் கூட்டிட்டு போகணும் பார்த்தா 24 பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அதை அவங்க சேர்த்து ஏகாதிகா காயத்ரின்னு சொல்லணும். ஆனால் வேதமாக இருந்து இந்த இடத்துல அக்ஷர பங்கிங்கிற ஒரு தனியான பேராக சொல்றது. சில சமய சூத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பங்கு அதிகாரத்தில் ரொம்ப எழுதியிருப்பான். ஆனால் இது பங்கி சந்தஸ்னே சொல்ல முடியாது. அந்த பஞ்சத்வங்கிற ஒரு சாமியம் இருக்குங்கிறதுனால அங்கே சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய சமங்கள் இருக்கு சந்த சூத்திர கிரந்தங்கள்லாம் பார்த்தாச்சு. அநேக கிரந்தங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரம் வேற சாமியத்தை வச்சு அந்த அதிகாரத்துல சொல்லுவா சங்கியை பார்த்தேன்னா அது வரா இந்தியா இந்த இடத்துல சொன்னாங்கிறத தலையை சொல்லிக்கிற மாதிரி. ஆக இது அச்சரமந்தி சொந்தா இதே மாதிரி அத்தேகம் அத்தியது பங்கியாது ஹோதி அத்தேகம் இதோட அண்ணா பத்தி தான் இந்த மாதிரி அங்கங்கே எந்தரிக்ஷம் உபத்தியாவது பங்கியாத உபதிஷ்டதே அப்படின்னு சொல்றாரு சொல்லியிருந்தாரு. எக்கச்சக்கமான அச்சரம் ஓடிட்டே இருக்கு நாம இது போய் பங்கி சந்தா அப்படின்னு சொல்றாருன்னா அது ஒரு விதமா பஞ்சபதா ஜெகதி பஞ்சபதா ஜெகதிய பஞ்சபாதம் இருக்குங்கிறத வச்சுட்டு பங்கியில வேதனே சொல்றது. அக்கே எதந்திரக்ஷத்தியாருக்கு பங்கியாதார சூத்திரகாரன் எழுதி இது என்ன இடத்துல பங்கின்னு சொல்லியிருந்தாலே இது எப்படி பங்கி சந்தசா அப்படின்னா கடைசியில பார்த்தா சரி அஞ்சு அக்ஷரம் இருக்கு அஞ்சு பாதம் இருக்குங்கிறத வச்சுட்டு பங்கி சொல்லியிருக்கேன். இந்த பங்கிங்கிற சமாச்சாரம் பார்த்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கேன் இது தனியா கடைசியில எடுத்து சொல்றேன். அதே மாதிரி விராட்டுங்கிறது ஒரு தனி சந்தஸ்னே சொல்ல முடியும். விராட்டுங்கிறது பாக்கி இப்போ திரிபுரா விராட்டு வைராட்டு பாதம் பத்தட்சம் என்ற பாதம் தசாட்சரா விராட்டு அதுல மூணு பாதம் வந்ததுன்னா திரிபுரா தசாட்சரா விராட் மூணு 10 30 30னா அது ஒன்றும் அனுத்துப்பனுடைய ரெண்டாட்சம் பறந்துன்னு வச்சுக்கலாம் இல்லை உத்திப்பனுடைய ரெண்டாட்சம் கூடிதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அது விராட் அப்படின்னு தனியார் விவகாரம் சில இடத்துல 20 அச்சரம் 2 10 அச்சரம் உள்ள பாதம் இருந்தால் அதுவும் விராட் திரிபுரா விராட் அப்படின்னு சில இடத்துல வரும். அதனால இந்த விராட்டுங்கிறது ஒரு தனி சந்தசா தான் இந்த கிரடேஷன் சந்தா சந்தா அதிசந்தாங்கிற ஒரு கிரமத்துல அது வந்து சேரல. அது ஒரு மாதிரி அங்கங்க வியாபகமாக அது ஒரு தனி தர்மம். அந்த விராட்டம்ங்கிறது சாட்சாத்காரமுடைய நான் ஒரு சுலோகத்தை வச்சுட்டு விராட் அப்படின்னு சொல்றேன். எப்படி அஞ்ச வச்சிருந்து பங்கின்னு சொல்றாரோ அது போல பத்த வச்சிருந்து விராட்டுன்னு சொல்றேன். அதே மாதிரி ஜுபதா ஹுத்வா ஏன் ஜுபதா அப்படின்னாக்கா அதுலயும் அக்ஷர சங்கியங்கிறது அந்த அளவுக்கு பிராதாரியம் இல்லாமல் அநேகமா விபதா முதல் பாதம் 8 அச்சரம் 2வது பாதம் 12 அச்சரம் முடிஞ்சு போச்சு விபதா. இது எந்த சந்தஸ்ல சேர்க்கறது ரெண்டையும் 10 12 8 12 சேர்த்தா 20 லட்சம் இது காயத்ரி கீழே இருக்கு. ஆனா அப்படி சொல்ற விபதா அப்படின்ற விவகாரம் இந்தியாக சில அபூர்வமான விஷயங்கள் இதுக்கு மேல போறது எல்லாம் அதி சந்தஸ் இதை பத்தி தனிப்பட ஒவ்வொரு சந்தஸையும் நம்ம விவரிக்க போறதுங்க. இதுல இந்த ஏற்கனவே வந்த கிரமத்துல அப்படி பேர் என்ன மாத்திரம் ஜெகதிக்கு அடுத்தது வந்தது அதிஜகதி அதிசக்வரி அதிசக்வரி
அஷ்டி அஷ்டி திருதி பிரதி திருதி அப்படிங்கிறதாக பதிமூணு பதினாலு இந்த நாலு பெருமிட்ட 352 எடுங்க 76 எந்த போகும் அடுத்தது இல்லை ஒரே ஒரு உதாரணமாக சொல்லணும் போய் இந்த 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் உள்ள பத்திரங்கள் எல்லாம் போய் ஒவ்வொருத்தருக்கும் பேர் வச்சுட்டு அது புரஸ்காரத்து எழுதி உபரஸ்காரத்து எழுதி மாதிரி அதனால அதெல்லாம் பேர் வைக்கிற மேல போனா அத்தனையும் பட்டிச்சந்தஸ்ன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னாச்சு இதுல இப்படி இருக்கக்கூடிய 18 கூடி பார்த்தா அது 68 அர்த்தம் வரதுனால இது அத்தியஸ்தி. வேற வேதம் என்ன சொல்லுறது அதிச்சந்த சம்பதாதி வேதத்தை பொறுத்து மட்டும் அது ஒரு அக்ஷரம் குறைஞ்சுனா விஜயத்தை ஒரு அக்ஷரம் குறைஞ்ச காயத்ரி நாளைக்கு தெரியாதா விஜத் காயத்ரி சந்தகா காயத்ரி தான் அது காயத்ரிய விஜத் காயத்ரி ஒரு அக்ஷரம் குறைஞ்சிருக்கா ஆனா அதோட சேர்த்து அதனால காயத்ரி காயத்ரின்னு சொல்லிட்டு போனா விஜத் காயத்ரி சந்தகா சொல்லிட்டு போன அர்த்தம் இது. அப்போ அந்த ஒரு அக்ஷரம் குறைஞ்சா நிசத்துன்னு ஒரு அக்ஷரம் கூடினா புரி அப்படின்னும் ரெண்டு அக்ஷரம் குறைஞ்சுனா விதாகனும் ரெண்டு அக்ஷரம் கூடினா ஸ்வராகனும் சொல்லணும். இங்கே ஒரு பிரச்சனை இல்லை நிஜத்து புரிக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 23 வந்ததுன்னா நிஜத் காயத்ரி 25 வந்ததுன்னா புரி காயத்ரி 25க்கு மேலே 26 வந்துருச்சோ இது ரெண்டு அக்ஷரம் கூடின காயத்ரியாக வச்சுக்கலாம். 24 ரெண்டும் சேர்த்தா 26 ரெண்டு அக்ஷரம் குறைஞ்ச ஒத்திக்காக 28 ரெண்டு கழிச்சா 26 இந்த புரிதல் மாதிரி தான் இருக்கும். இங்கே சேர்ந்து கருத்தா அங்கே சேர்த்துக்க திருச்சி மாவட்டம் தான் கரூர் மாவட்டம் என்ன நடுவில் இருக்குன்னா இந்த 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் 40 கிலோமீட்டர் அதனால அதுக்கு வேற சில பிரமாணங்கள் இல்லாத என்ன அதிகாரத்தை வச்சு கழிப்பு பாதிகாரம் தாகதாதிகாரம் தேவத்தை வச்சு இந்திரவரமா இருந்தா இந்த துஷ்ணுபா வச்சுக்கணும் விஸ்வதேவ தேவதாத்மா இருந்தா ஜெகதியா வச்சுக்கணும் இப்படியாக சில விஷயங்கள்லாம் வேற பிரமாணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா அதான் விஸ்தரமையா வச்சிருக்காங்க. இதுல இவ்வளவு தூரம் சொன்னமே ஆனா சௌதகர்மாவும் வந்தாங்க அது இல்லாம நான் பேச முடியாதுன்னா அதனால சௌதகர்மாவை வந்துட்டா இந்த சந்தஸ்கள்லாம் ஒண்ணுக்கு மேல இந்த அக்ஷரங்கள்லாம் போது 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 சர்வ பிரஷ்டி இருக்கு அந்த இஷ்டியில ஒரு மந்திரத்தினுடைய கடைசி நாலு அக்ஷரத்தை நிறுத்திட்டு ஓம்னு சொல்லணும். ஏதாவது சொல்லிட்டு அந்த நாலு அக்ஷரம் வார்த்தையினுடைய பாதியில் இருக்கும் அந்த உத்தியோகத்துக்கு கவலை இல்லை வேதாந்தம் தான் மந்திரத்தை நல்ல சொன்னா யாருக்கும் படி எப்படின்னு அர்த்தம் வரும் அதனால அக்ஷரப்படி அர்த்தம் கிடையாது. அந்த அக்ஷர உச்சாரணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு அந்தந்த இடத்துல அப்படி போடணும். இந்த ஷடக்ஷரம் சுப்பிரமணிய சுவாமி இருக்கு அதே கரகே சொல்றதுங்கிற மாதிரி ஏதோ இதெல்லாம் புரஸ்தம் விதானங்கள்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கு ரொம்ப தெரியாது இருக்கு. ஆனா அந்த அக்ஷர சங்கே அக்ஷரங்களை போக்கு போக்கு பண்றதுக்கே ஒரு மகத்துவம் இருக்கு. அது வேல் மாறு அப்படின்னா கூட இந்த அருணகிரிநாதனுடைய பாடல்கள்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் அக்ஷரங்கள்லாம் போக்கு போக்கு வரும் அந்த அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு ஸ்தோத்திர சம்பிரதாயமாகவே இருக்கு. அந்த மாதிரி பாருங்க இதுல சாம வேதத்துல பிரதானமாக சாமத்திலிருந்து பிரயோகத்திலையும் இந்த சத்திர பிரயோகம் வரைச்சே வந்துடும். அவ என்ன காலம்ன்றாலும் அதே மாதிரி இவாளும் இந்த ரெண்டு மந்திரம் தான் இருக்கும் பிரசித்தமா இருக்கக்கூடிய நம்ம என்ன பாருங்க வித்வாசமாக ரெண்டு மந்திரம் தான் இருக்கு அதுல ஒரு மந்திரம் அத்தியாபகனி இது வித்வாசுரம் எட்டு அக்ஷரம் ஈசான 12 அக்ஷரம் ஈசானுஷா 8 அக்ஷரம் 3வது பாகம் தாரமா இருக்கிறதுனால பிரத்யாபகதி அதுக்கு மேல அடுத்தது வரக்கூடியது தத்வாமாவது சதபந்தி இது தைத்திரி சாதனை மந்திரம் என்ன முதல் மந்திரம் இருக்கு ரெண்டாம் மந்திரம் இல்லை இதை இங்கே எடுத்துட்டு வந்துதான் இந்த எட்டில சர்வபட்சியில விநியோகம் பண்ணணும் சொல்றாரு. அப்போ அங்க 40 அக்ஷரம் இருக்கு இதுல என்ன ஆச்சு பார்த்தோ அங்க வேண்டியது புஷ்டி தான பணம் புஷ்டி சந்த சந்து தான அக்ஷர சங்கியை இருந்தால் தான் சாப்பிட்ட காரணம் முடியுங்கிறத ஏற்கனவே சொன்னோம். அந்த அக்ஷர சங்கியை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணா
ரெண்டாம் மந்திரத்தில் எங்க போட்டிருக்கிறார்கள், முதல் மந்திரத்துல ஈசாரஸ்வரத்தை சந்தோஷம் மரியத்தை நிறுத்திட்டு கடைசி மாதத்தை அவர் ஈசாரஸ்வரஸ்துகா அப்படிங்கிறத ரெண்டாவதாக மந்திரத்தோடு சேர்த்துட்டு ஒரே சாமத்தை வச்சு அந்த மூணு மந்திரத்தை காரணம் முடியும். ஒரு சாமத்தை அந்த சந்தசுள்ள மந்திரத்துல தான் காரணம் முடியுமே தவிர விஷம சந்தசுள்ளத வேற சந்தசுள்ளதான இருக்க வச்சு அதே ஒரே சாமம் காரணம் சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப அந்த மாதிரி பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு அதை காலம் பண்ணுவார். மூணு கஷ்டம் சாமன் ஏற்கனவே அதுக்கு மாதிரி முடியாத காலத்துல அதை மாதிரிலாம் போத்து போத்து பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இருந்தாலும் விஷயத்துல அவ்வளவா மேகாவிகாசத்தை காட்டுறதுக்கு இன்னைக்கு அவள்தான் தரமாட்டம் இருக்கேன் நாங்களா என்ன பண்றதுன்னு சில பேர் சாப்பிட்டு என்ன கேட்கிறான். இதுல காட்டுற மேகாவிகாசத்தை இதெல்லாம் ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயம். இதை சாதிச்சு காட்டுறதுங்கிறது ஒரு விசேஷமான விஷயம். சாமியாருக்கு மாத்திரம் சாத்தியமா இருக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த மாதிரி இதுக்கு பிரகாசம்னு பேர். பிரகாசம் போத்து போத்து ரெண்டு இதை சேர்த்து இதா குணே குணம் அந்தஸ்ய தேவ வேவதம் லோகே லோகம் அந்தஸ்தின்னு சொல்றது மாதிரி ரெண்டு இது போட்டுவாங்க. அடுத்தது அதனால இப்படியாக அநேக விஷயங்கள் இருக்கு. இன்னும் லோகத்தில் சந்தை சுத்தி கண்டிப்பாக இருக்கு சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. ஜாஸ்தியாக எடுத்து இருக்கிற மாதிரி ஜாஸ்தி சரியா. அதனால சந்தஸ்ங்கிறது அவசியம். ஒவ்வொரு மக்களுக்கும் லோகமா அடித்தாட்சியை இது தாண்டி வாக்கணும். ஆறு ரிஷியா சந்தஸ் என்ன, தேவதை என்ன, அதனுடைய விதாயம் பிராமணன் எந்த பிராமணிய மக்களுக்கு பிரயோகம் பண்ணணும்னு யார் சொல்ற எந்த வயதா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காம பண்ணினால அது தோஷம்பா. அது தெரிஞ்சுட்டு பண்ண ஏதோ கண்மூடித்தனமா பண்ண முடியாதுவா. எல்லாத்தையும் பண்றதுக்கு காரிகாரங்கள் எல்லாம் உண்டு. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பண்ணி தஸ்மால் ஏதாவது மந்திரே 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 விட்டா தான் மந்திரே மந்திரே விவக்சிதம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணினாலும் அந்த மந்திரத்துக்கு உண்டான விஷயம் தெரிஞ்சுக்கிறது அதை நம்மளுக்கு கொடுத்த விஷய ஸ்மரணம் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய கிருதஞ்சதையை வச்சு காட்டக்கூடியதோ அதே போல அந்த சந்தஸ் அதனுடைய சுரூப லட்சத்துக்கு அந்த ஒரு சந்தஸ் ஒரு அடிமாரி தேவதை உண்டு. அந்தந்த தேவதைகளுடைய அனுகிரகமும் சேர்ந்து அது வருது. அதனால அந்த சந்தஸையும் தெரிஞ்சுட்டு அந்த மந்திரம் சொல்லக்கூடிய தேவதைங்கிறது ஒன்று இருக்கவே இருக்கு. காயத்ரி அப்படின்னு தச்சவிகம் அப்படின்னு சொல்றோம்னா இதனுடைய பிரதிபாத்திய தேவதைங்கிறது சனிதா சூரியன். ஆனா அந்த மந்திரம் காயத்ரி மாத காயத்ரி தியானம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. காயத்ரியை தியானம் பண்றோம்னாக்க நம்ம வந்து அந்த மந்திரத்தினுடைய அதிர்ஷ்டாத சந்தோதேவத்தையே தான் நம்ம வந்து காயத்ரி பிரதாபயாம் சகசா சூத்திரம் அப்படிங்கிற சுவாமி சொல்லி தியானம் பார்த்து அப்படியே பிரதிபாத்திய தேவதையை கூட சொல்றாரு. வைத்த அதிர்ஷ்டாத தேவதை சந்தோ அதிர்ஷ்டாத தேவதையை தான் சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு அந்த சந்தஸ் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதனால இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப அழியாயிட்டு அதனால இவ்வளவு பொறுத்து பண்ணிக்கிறேன். அடுத்தது பேச வேண்டியவருடைய சமயத்தை நான் நிறைய வச்சிருக்கேன். அவர் ரசித்து கேட்டுனால எனக்கு உற்சாகமா போச்சு. என்னோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். பார்வதி பதவே ராதன சாஸ்திரத்தி பேசக்கூடியவர் கீழக்கணம் பாடுகள் பரீட்சா ஸ்தானங்கள் விசேஷமா ரொம்ப தெரியவர். அவருடைய திருநாள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பாட்டியுடைய ராஜாவேந்த அவருடைய ஏற்பட்டது
அச்சாதம் ஏதாவது நிறைய அவர் சொல்லுபோதெல்லாம் சொல்லிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு அறிமுகம் அந்த வியாதம் சாஸ்திரத்தை எப்படி இருந்த ஒரு வேதாந்தத்தின் இருக்குன்ற விஷயத்த நம்மகிட்ட ஒரு எல்லாம் திறந்துருக்கிறார்.